पश्यते युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत வெல்கம் டு மீராவின் மைத்ரீம் பஜத. இசையை ரசிக்கலாம் வாருங்கள். கடந்த சில வாரங்களாக மைத்ரீம் பஜத டிசம்பர் சீசன் ஸ்பெஷலில் நம்ம பல சபாக்களுக்கு போயிருக்கோம், பல இசை கச்சேரிகளை கேட்டிருக்கோம். இந்த வாரமும் இந்த டிசம்பர் சீசன் ஸ்பெஷல் நிகழ்ச்சி தொடர போகிறது. இந்த வாரமும் பல சபாக்களுக்கு போகிறோம், பல பிரபலமான இசைக்கலைஞர்களோட கச்சேரிகளையும் வளர்ந்து வரும் இசைக்கலைஞர்களோட கச்சேரிகளை கேட்க போகிறோம், ரசிகர்களோட பேச போகிறோம், சபா செக்ரட்டரிஸோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம், கிரிட்டிக்ஸோட பேச போகிறோம். இது எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம இருக்கிறது சென்னை ஃபைன் ஆர்ட்ஸோட மியூசிக் ஃபெஸ்டிவலில். இங்கே ஒரு இளம் திறமை வாய்ந்த இசைக்கலைஞர் ஆதிரா கிருஷ்ணாவோட வயலின் கச்சேரி நடந்துட்டுருக்கு. இவங்க ரொம்ப வித்தியாசமா தவிலோடையும் மோர்சிங்கோடையும் கச்சேரி பண்ணிட்டு இருக்காங்க. Thank you.
இப்போ நம்ம இருக்கிறது லஸ்ல இருக்கிற ஆர்கே கன்வென்ஷன் சென்டர். இங்க கர்நாடகா அப்படிங்கிற மியூசிக் ஆர்கனைசேஷனோட மியூசிக் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. இப்போ பிரபல கர்நாடக இசை கலைஞர் திருமதி சௌமியா நிரவல் அப்படின்னா என்ன, நிரவல் பண்றதோட நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க, வாங்க கேட்கலாம். நிரவல் பாடும்போது ஸ்வரம் பாடுற மாதிரி வார்த்தை சூஸ் பண்ணியாச்சுன்னா அந்த இடத்த எந்த இடத்துல வருதுங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த குரு பாடு சொல்லும்போது பெரியவாழ்லாரு சொன்னது தான் அது. சில சமயம் ஃபார் எக்ஸாம்பிள் பெரியசாமி தூரன் அவருடைய பாட்டு ஒன்று, நல்ல நல்லிசைகளாய் நாதனே வருவாய், நல்ல நல்லிசைகளாய் நாதனே வருவாய், தக்கிட்ட நல்ல நல்லிசைகளாய் நாதனே வருவாய், நல்ல நல்லிசைகளாய் நாதனே வருவாய். நல்ல நல்லுக்கு தபால் மாற்றிக்கிறது. ஏன்னா நமக்கு மூணு தள்ளி எதுக்கு இப்போ ஸ்வரம் பாடணும், ஒன்றாம் காலத்தில் பாடணும்னா அது அப்படி பாட வேண்டியிருக்கும், தள்ளி பாடணும். கரி கம ப ம பதன் ஏன் கஷ்டப்படணும், சௌகரியமாக ஒன்றாம் காலத்தில் பாடுறதும் ஸ்வரம் ஈஸியாக இருக்கும். இப்படி பாட்டி இப்படி பாடிகிட்டே இருக்கிறது, அப்புறம் அந்த எண்டிங் வரைச்ச மாத்திரம் சௌகரியப்படி அரை இடத்துக்கு மாற்றுறது, அந்த இடத்த மாற்றிகிட்டே இருக்கிறது, அப்படி பண்ணப்படாது. இன்றைக்கே அந்த முக்கால் இடத்துல பாட போகிறோம் அப்படின்னு இருந்ததுன்னா அது நிர்ணயம் பண்ணிட்டாச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே பாடின்னு இருக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவார். அதை அதில் வந்து நான் புத்திசாலித்தனம் காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சு பாடுறோங்கிற நமக்கு தெரியும், பட் பக்கவாதிக்காரர்களுக்கு நிச்சயமாக தெரிய போகிறதில்ல எப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு. ஒன்று தெளியா அற தெளியாங்கிறது வந்தது பை சான்ஸ் இட் கம்ஸுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது உண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதான், நல்ல நல்லிசைகளாய் நாதனே வருவாய், நல்ல நல்லிசைகளாய் நாதனே வருவாய், நல்ல நல்ல அப்படியே மெயின்டைன் பண்ணும் ரெண்டு தள்ளினா அப்படி இல்லைன்னா, நல்ல நல்லிசைகளாய் நாதனே வருவாய், நல்ல நல்லிசைகளாய் நாதனே வருவாய், நல்ல நல் அப்படி வச்சுன்னா ஃபுல்லாக அப்படியே மெயின்டைன் பண்ணணும். சங்கத்திங்கிறது வந்து நம்ம சொல்கிறது அஃப்கோர்ஸ் அவள் வாகைக்காராளாக இருக்கிறவா அவளே போட்டது, இல்லை நம்ம வழியில் நம்மளுடைய அந்த சங்கீத பாரம்பரியத்தில் பரம்பரையில் வந்ததை ஓரல் ட்ரெடிஷனில் வந்ததை நம்ம கற்றுண்டு பெரியவா சொல்லி கொடுத்தது அப்படியே பாடுறதுங்கிறது சங்கதி. நிரவல்ங்கிறது அது இப்படி தான் இருக்கும், அந்த ஒரு ப்ரோக்ரெஷன் உண்டு அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். எங்கள் குரு வந்து அது சொல்லும்போது அந்த சங்கதிகள் ஒன்று அர்த்தம் இருக்கணும், இந்த சென்ஸ் தெர் ஷுட் பி சம் மீனிங் சம் ஐடியா, இல்லைன்னா எல்லா 22 சங்கதியும் 40 சங்கதின்னு போட்டுருக்கலாம், எவ்ரி எம்பலிஷ்மெண்ட் சங்கத்தின்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ ராமனானு புரோவரான 22 சங்கத்தி ஒரு தடவை பாடி காமிச்சார் அவர், அதுக்கு மேலேயே அப்படிங்கிறது இல்லை. அதில் ஒரு ஐடியா இருக்கணும், ஒரு ப்ரோக்ரெஷன் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். சங்கதிகள் பார்த்துன்னு வந்தோன்னா அப்படி மேலேயும் கீழேயும் ஆரம்பமே போகாது. முதல்ல தெளியலே ராமா பக்தி மார்க்கமுனு, தெளியலே ராமா பக்தி மார்க்கமுனு, தெளியலே அடுத்த இன்ட்ரடக்ஷன், தெளியலே ராமா பக்தி மார்க்கமுனு, அடுத்தது தெளியலே ராமா பக்தி மார்க்க மூனு, தெளியலே ராமா பக்தி மார்க்கமுனு, அடுத்தது அடுத்த ஸ்வரத்துக்கு பக்தி மார்க்கமுனு தெளியலே அதுக்கு மேல. ஸோ தெர் இஸ் அ ப்ரோக்ரெஷன் இன் அ சங்கதி. இந்த டிசம்பர் மியூசிக் சீசனில் கர்நாடகாவோட பங்கு என்ன, இதை பற்றி பேச போகிறாரு கர்நாடகாவோட டைரக்டர் ராமநாதன் என் ஐயர். நமஸ்காரம் ரசிகாஸ், மை நேம் இஸ் ராமநாதன், ஐ எம் த டைரக்டர் ஆஃப் சிருஷ்டிஸ் கர்நாடகா. வி ஆர் அ மியூசிக் போர்ட்டல் ஃபவுண்டட் பை நோட்டட் மியூசிஷியன் சௌமியா அண்ட் சசிகிரண். எவ்ரி டிசம்பர், ஆக்சுவலி நாட் எவ்ரி டிசம்பர், எவ்ரி இயர் வி டூ அ லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தட் ஆர் எய்ம்ட் அட் ப்ரொமோட்டிங் அண்ட் ப்ராபகேட்டிங் திஸ் டிவைன் ஆர்ட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். டிசம்பர் சீசனில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வி டெய்லர் சம் ப்ரோக்ராம்ஸ் தட் ஆர் டிசைன்ட்
to primarily promote some young talent to throw on the technical aspects and the nuances of the art, as well as some fun and entertainment events. அந்த முறையில் பார்க்கும்போது த ஃபர்ஸ்ட் ஆஃப் தட் திஸ் இயர் இஸ் அவர் ஆனுவல் சீரீஸ் நேம் சமர்ப்பணம் வேர் வி ஃபீச்சர் அ லாட் ஆஃப் வெட்டரன் ஆர்டிஸ்ட் இன் தி ப்ரைம் ஸ்லாட்ஸ் அண்ட் சம் யங்ஸ்டர்ஸ் அண்ட் அப்கமிங் ஸ்டார்ஸ் இன் தி ஏர்லி ஈவினிங் ஸ்லாட்ஸ் அஸ் அ ப்ரொமோஷன். அது வந்து இப்போது ரைட் நவ் இட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் அட் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் நியர் லஸ் கார்னர். திஸ் இஸ் ஃப்ரம் டிசம்பர் 1st to 8th. ஆஃப்டர் தட் தெர் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஷோ நேம் சங்கீத சந்திப்பு. திஸ் இஸ் அ செலிபிரிட்டி சேட், the first of its kind that we have been doing for the last 2 or 3 years in Chennai. It was the Sangeetha Hotel, Sangeetha Fast Food Restaurant in Aripuram, where we have a, it's like a coffee interaction with Rasikas, where celebrities come and, you know, it's a free for all and you can ask any questions in very informal atmosphere. Adonna. Apparently there is another couple of music series, one in that ISKCON Convention Center in Thiruvanmiyur, First Seward Road, that is in the second half of December. As well as one more series here at the same venue in RK Convention Center Luz, that starts on 25th of December. We finalize or cap off the season with a very unique presentation named Eastern Ethnic New Year's Eve. This happens every December 31st at midnight from 10 p.m. on 31st until 1 a.m. on the 1st. This happens at the Music Academy. It's a very informal get-together where we have some impromptu unusual combinations of vocalists, instrumentalists and all that, topped off by a group devotional singing at on the stroke of midnight, followed by some traditional snacks like, you know, panagam, sundal and all that. It's a different way of welcoming the new year. அடுத்ததாக நம்ம அடையாருக்கு வந்திருக்கோம். இங்க நளின காந்தி அப்படிங்கிற சபால திரு வி சங்கர் நாராயணோட கச்சேரியை கேட்க போறோம், வாங்க. Oh.
இப்போ நம்ம இருக்கிறது சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கிற மீனாட்சி காலேஜ் ஃபார் விமன். இந்த கல்லூரியில் மாணவர்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மியூசிக் ஃபெஸ்டிவலில் இப்போ ஒரு வளர்ந்து வரும் இசைக்கலைஞர் ரஞ்சனி ஹரிஹரன் பாடிட்டு இருக்காங்க. வாங்க இவங்களோட ஒரு அழகா
அருமையான இசை கச்சேரி கேட்டோம். அடுத்ததாக இந்த மீனாட்சி காலேஜில் நடந்துட்டு இருக்கிற மியூசிக் ஃபெஸ்டிவலோட ஆர்கனைசிங் கமிட்டியில் இருக்கிற சில மாணவர்களோட பேச போகிறோம். வாங்க. நாங்களாம் மீனாட்சி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். யூஸ்வலாக இங்கே டிசம்பர் மந்த் வந்துட்டு ஃப்ரம் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் எங்களுக்கு வந்துட்டு ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபெஸ்ட் இருக்கும். மீனாட்சி சுந்தராஜன் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி வருஷம் வருஷம் நடக்கும். இது வந்து 9th ஆனுவல் ஃபெஸ்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவல். அண்ட் எங்களுக்கெல்லாம் வந்து வெளியிலலாம் போய் ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி. ஆக்சுவலி எங்களுக்கு பிரின்ஸிபல் மாமே அரேஞ்ச் பண்ணி தந்ததால் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம், நிறைய கற்றுக்குறோம் மியூசிக் டான்ஸ் பற்றி எல்லாம். மார்கழி மாதம் வந்தாச்சு, சென்னையில் டிசம்பர் மியூசிக் சீசன் களை கட்டியாச்சு. இன்னும் பல சபாக்களுக்கு நம்ம போக போகிறோம், பல சுவாரஸ்யமான கச்சேரிகளை கேட்க போகிறோம், ரசிகர்களோட பேச போகிறோம், இசைக்கலைஞர்களை பார்க்க போகிறோம். இதையெல்லாம் அடுத்த சில வாரங்களில் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில். இந்த வாரத்து நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சி பற்றின உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நீங்கள் இமெயில் பண்ண வேண்டிய அட்ரஸ் mythreambhajata@gmail.com. ஃபோன் மூலமாகவும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை எங்கள் கிட்ட சொல்லலாம். நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டிய நம்பர் 9381023173. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகல ஜனானாம் ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம்.